தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் இணைய வசதி ஏற்படுத்தும் பாரத் நெட் திட்டம் உட்கட்டமைப்பு திட்டமாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. பாரத் நெட் திட்டத்தை உட்கட்டமைப்பு திட்டமாக மாற்றப்பட்டுள்ள இந்த திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்துவதற்காக அனைத்து மாவட்டங்களில் ஆட்சியர்கள் தலைமையில் குழு அமைக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. 2 வாரத்திற்கு ஒரு முறை அந்த குழு கூடி இந்த திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு நடத்தவும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 12,525 கிராமங்களிலும் இணைய வசதி ஏற்படுத்தி தரும் இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 50,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு இணைய வசதி ஏற்படுத்தப்படும். திட்டத்தை தமிழ்நாடு அரசின் ஃபைபர் நெட் நிறுவனம் செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான எந்த இடத்தையும் பயன்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தை செயல்படுத்த எந்தவித மின்சார கட்டணமும் செயல்படுத்த தேவையில்லை என்றும் நிலம் கையகப்படுத்த எந்த முன் அனுமதியும் பெற தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சாரத்துறை, நெடுஞ்சாலைகள் துறை, ஊரக வளர்ச்சித்துறை, சுற்றுச்சூழல் துறை உள்ளிட்ட துறைகளுடன் இணைந்து பணியாற்றவும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.